Thank you.
ஸ்பேஸுக்கு மட்டும் இப்படி கேட்டார் கிளிப்பிங், அதை வச்சு தட்டல பாத்துறேன். லீ சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் துவாரக் ராஜா, நான் பரோல் படத்துடைய டைரக்டர். இதனோட ரெண்டாவது படம். இதுக்கு முன்னாடி நான் கதல் கசதியான ஒரு படம் பண்ணேன். இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஆக்ஷன் க்ரைம் ட்ராமாவாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து பிரசவ படம் போட்டீங்க, பத்திரிகைகளை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? பத்திரிக்கையாளர் வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் அவங்க பிடிக்கும்னு நம்பினேன், நான் இவ்வளோ பிடிக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அவங்க ரெஸ்பான்ஸ், ரொம்ப ஹியூமங்கஸாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்டை வெயிட் பண்ணதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பாதி கிணறு தாண்ட மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ உங்கள்ட கடைசி வந்து பைலோட மட்டும் பேசிட்டு ஆமாம், என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அதான் இந்த என்ன சொல்கிறது, கருணை மனை எப்படி கொடுக்கலாம், என்ன பேஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரெஸ் மீட்டில் எதுவும் ஆர்கியூமெண்ட் வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பதிலும் சொல்ல அமைதியாகவே இருந்தோம் நான். ஏன்னா சில சில இஷ்யூஸ்லாம் இருக்குது, எப்படி வேணாலும் அது போய் ப்ரொஜெக்ட் ஆகிடும்ன்றதுனால நம்ம அந்த ஆன்சர் சொன்னோன்னே நம்ம ரியலைஸ் பண்ணியிருந்துருக்க மாட்டோம். அதுக்குள்ளே அது வேறு மாதிரியான கண்ணோட்டத்தில் எடுத்துக்க போகணும். அதனால் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ வேறு கருணை மனுன்றதுலாம். கருணை மனு ஜனாதிபதி போகிறதா இருக்கட்டும், இல்லை கவர்னர்கிட்ட போகிறதா இருக்கட்டும், எவ்வளோ பேர் அதுக்காக ரொம்ப சீரியஸான இஷ்யூக்கெல்லாம் வந்துட்டு கருணை மனு சப்மிட் பண்ணி கிடைக்காம இருக்குது. நாங்கள் என்ன காரணத்துக்காக முன்னோட்டத்தில் வச்சுருக்கோன்றதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அது பெரிய இஷ்யூவாக ஆகாமல் இருக்கிறதுக்காக அமைதியாக இருந்தோம். அவர் வந்து கொஞ்சம் ட்ரிகரிங்காக கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அம்மா இல்லை, அது என்ன சொன்னார், அவன் தான் அம்மா வளர்ப்பில் தான் இருக்குது ஒருத்தன் எப்படி ஆவறான்றது அப்படிங்கிறத சொன்னார். அப்படி கிடையாது, அது ஒவ்வொருத்தரோட கண்டிஷனிங் வந்துட்டு வேறு வேறையாக இருக்கும். ஸோ அது பொதுப்படையாக வந்துட்டு சொல்ல முடியாது. அம்மா வளர்க்குறதுல தான் ஒருத்தர் எப்படி ஆவான்றது வந்து ரொம்ப பொது பார்வை. அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் அம்மாவால் வந்து டெத் பெட்லேயே கம்ப்ளீட்டாக ஒரு 8 இயர்ஸ் வந்து டெத் பெட்லேயே இருக்கிற அம்மா வளர்த்த பசங்களெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் யாரும் இருந்ததில்லை. இன்னும் செலிபிரிட்டி ஷோன்னு போடல, நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க செலிபிரிட்டிஸ் மட்டும் போட்டிருக்கோம். மடன் அஸ்வின் மாவீரன் டைரக்டர், அவர் மண்டேலா மாவீரன் டைரக்டர், அவர்கிட்ட காமிச்சோம். அவருக்கு ரொம்ப பணம் கொடுத்துருந்துச்சு. அவருக்கு கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கிளீனாக
என்ன சொல்கிறது நம்ம இருக்கிற விஷயத்தை கரெக்டாக அப்ரிஷியேட் பண்ணார் அவர். அப்புறம் வந்து டைரக்டர் இளன் பியார் பிரேம கதல் டைரக்டர் அவர் பார்த்தார், அவருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து ஒரு ஒரு மலையாள படம் மாதிரி தமிழில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப ஹாப்பி டு ரிசீவ் சச் கமெண்ட்ஸ். சில ரைட்டர்ஸ்க்கு ரைட்டர்ஸ் லைக் அதிஷா வினோத் அவருக்கு போட்டு காமிச்சோம், அவருக்கும் ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த படம் வந்து ஃபுல்லாக ஸ்லம்லே நடக்கும் மாதிரி இருக்கு, ஜெயில் இருக்குது, இது எப்படி ரிசர்ச் பண்ணி எடுத்தீங்களா அப்படின்னு? ஆமாம் ஆமாம், ஸ்லம்னு சொல்ல முடியாது. அந்த இவங்க அந்த அந்த வாழ்வாதாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக போய் நிறைய தேடி அவங்களோட அவங்க கூடவே இருந்து நம் அதாவது நம்ம ஒரு கேள்வி தான் கேட்போம், சரி நீ நல்லா எடுக்கணும், நீ நல்லா படம் பண்ணுறதுக்காக அவங்க நம்மகிட்ட 10 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. அப்படி வந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் ஆக்சுவலி இந்த கதையே. வேறு எதுக்கும் நான் தேட போய் நான் வேற ஒரு கதை பண்ணிட்டேன், அது வியாசர்படை இன்னொருவன் சொல்லிட்டு இந்த அசோக் மித்ரன் சாரோட இன்னொருவன் ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணியிருந்தோம். அது அங்கே போய் செட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு பண்ணணும். அங்கே போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் தேடி தேடி இந்த குட் ஷெட்டு, அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க ஒர்க் டைமிங்கு, அந்த வேலை வாங்கணும், அந்த குட் ஷெட்டில் வேலை வாங்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், அப்புறம் இங்கே அங்கே இருக்கிற இந்த பட்டா இல்லாத வீடுகள் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கான்வர்சேஷன் பண்ணும்போது ஒரு சின்ன மேட்ராக அடிஷ்னல் மேட்ராக வந்து இது சொன்னாங்க. சொல்லிவிட்டு சரியாக கவனிக்காமல் போயிட போகிறன்றதுக்காக இன்னும் கூடுதலான தகவல்லாம் கொடுத்து இது இப்படிலாம் நடந்துச்சு, இந்த கோர்ட்டுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொல்லி ஒரு சின்ன க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த படம் தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். அந்த படம் ஒரு 3 டேஸ் ஷூட் போச்சு. ஷூட் போயிட்ட பிறகு ஒரு பாயிண்ட்டில் அது பட்ஜெட்டாக வந்து ஹோல்ட் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ராப் பண்ணிட்டு அது ஃபஸ்ட்டு அந்த கதையை சின்னதாக ட்ரை பண்ண சரியாக வரல. அப்புறம் இந்த கதை டெவலப் பண்ண ஆரம்பித்தேன், நல்லா வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதை விட இது பெட்டராக இருக்குது, இது போயிடலாம் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஷூட் பண்ணிட்டோம். ஆக்ஷன் ஃபிலிம் லவ்வர்ஸ் எமோஷ்னலாக பாண்ட் ஆகிறவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். சினிமாவாக என்ன கடத்துமோ, அதாவது சினிமா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு எமோஷ்னலாக ஒரு ஒரு விஷயத்தை சிம்பத்தட்டிக்கலாக அப்ரோச் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸில். சில ஃபிலிம்ஸில் வந்து கொஞ்சம் எம்பத்தட்டிக்கலாக, அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி சில படங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி படமாக அது இருக்கும். உங்களுக்கு ஒரு 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 புது பார்வை ஒன்று கிடைக்கும்னு நம்புகிறேன் நான் இந்த படத்தில். எல்லோரும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டர் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கம்யூனல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கணுன்றதுக்காக தான், சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி அதை அதை தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது பயங்கரமாக இருக்கணும், நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கணுன்றதுக்கு தான் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கோம். தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், நன்றி.